हेलो फ्रेंड्स, वेलकम टू चिकन शेफ कुकिंग चैनल। इनकी नम चैनल इन स्पेशल रेसिपी अब पाती सूपरान और नॉनवेज रेसिपी इराल तोक ना इनकी कामचर अद नम्बर पारंपरिय मुझे मण चटी वह इनके से रोम सूपर रोम टेस्टा इन वो आरा को अल्व के वांग वे रोम फ्रेशान इराल वह वांग वे वो क्लीन पड़ी एल नम्बर इतमी ना क्लीन पड़ी ना रे मूण दौ ना वाश् पड़ी एचक इतना नम्बर इरा वह तैयार पड़ आरमचल अद्क मण कड़ा मण चटी मण कड़ा वो एचिटे देवान अल्प ना से आटने सुतान कड़ल वो सेतुक सेटेटे सोपी सोर टेबल स्पून अल्वक ना इच्छी सेतुक கூடவே வாசனைக்கு கருவாப்பிளையும் சேர்த்து விட்டுக்கறேன். தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கறேன். எப்பவுமே நான்வெஜ்க்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். கூடவே ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கற அளவுக்கு கூடவே இறால் தொக்குக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்ல மசிய வதங்கணும். இந்த மாதிரி வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆத்து இறால வந்து அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறலாம். இறாலே வந்து நிறைய தண்ணி விடும். அதனால நீங்க தண்ணி எதுவும் சேர்க்கதவல நல்ல தண்ணி சுன்ற வரைக்கும் நல்ல வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிட்டு குக் பண்ணீங்கனா இறால் தொக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிரலாம். இறக்கி வச்சிட்டீங்கனா சூப்பரான அட்டகாசமான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நான் செஞ்சிருக்கேன். இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்க எவ்வளவு அட்டகாசமா இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம வந்து இறால் பிரியாணி இறால் 65 ஓட சேர்த்து சாப்பிடும்போது சுவை வந்து அட்டகாசமா இருக்கும், அபாரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இறால். அது நம்ம பாரம்பரிய முறைப்படி மண் சட்டில செஞ்சிருக்கோம். சுவை வந்து அலாதியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.